நட்பில்லாம நம்ம வாழ்க்கையில அதே நட்பில்லாம நம்ம ஃபேமிலிஸ் ரெஸ்டாரண்ட்ல அன்பான நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு கோழி செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க செய்ய போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. சுவைக்காக 1 சிட்டிகை உப்பு, நெய்யை உருக்கி 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைய ஆரம்பிச்சிடுறோம். நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும். ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பிணைங்க, நல்லா பிணைங்க. அடுத்து நெய் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்து காட்டன் கிளாத் போட்டு 1/2 hour ஊற வச்சிடுறோம். அடுத்து ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எல் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்க, ரோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. அடுத்து 1 கப் ஜாங்கிரி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமா தண்ணி விட்டு ஹீட் பண்றோம். பாருங்க நல்லா மெல்ட் ஆகுது, ரொம்ப வாசனையை தரும், சர்க்கரை ஆலைக்கே போன மாதிரி இருக்கும். அடுத்து ரோஸ்ட் பண்ண எள்ளையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சைக்கடலை பருப்பு வேவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஏலக்காயை தட்டி வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. கடைசியா உப்பு 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல சுவையை தூக்கி தரும். அடுத்து கையில நெய் அப்ளை பண்ணி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்க நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம மாவு நல்லா ஊறி வந்திருக்கு, நல்ல எலாஸ்டிக் நேச்சரா இருக்கு. பாருங்க நல்ல பதமா இருக்கு. அடுத்து ஒரு பாலித்தீன் கவர்ல நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பூரணத்தை வச்சு நல்லா மடிங்க, ஈக்குவலா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்து நம்ம கவரை மடிச்சுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்ட போறோம். மெதுவா உருட்டுங்க. பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு. அடுத்து தோசைக்கல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் எண்ணெய் ஆட் பண்றது ரொம்ப அவசியம், நிறைய எண்ணெய் விடுங்க. பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு போலி ரெடி. பருப்பு போலி செஞ்சு உங்க உண்மையான அன்பு எல்லாருக்கும் பகிர்ந்துருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.